பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. அந்த மாத சங்கத்தினுடைய அந்த உரையாடல், அதில் வந்து அந்த பெண்மணி சொன்னாங்க, இன்று நடந்து கொண்டிருப்பது நிச்சயம், அதில் நம்ம வந்து மனிதன் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. அதை கேட்டதும் ஒரு அன்பர் வந்து அடுத்த நாள் அந்த பெண்மணிகிட்ட கேட்குறார், என்னங்க நீங்கள் வந்து இன்று நடப்பது நிச்சயம் சொல்கிறீங்க, ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது, சில சமயம் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது, அப்போ எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு பெண்மணி சொல்கிறாங்க, சரி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தருக்கு உடல் எல்லாம் சரியில்லை, ஏதோ ஒரு டிசீஸ் வந்துடுச்சு, என்ன பண்ண பண்ணுவோம், உடனே நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சிறந்த மருத்துவர் யார் பார்ப்போம், ஒரு டாக்டர் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், அவர் பார்த்துட்டு சொல்லுவார், நல்ல வேலை நீங்கள் நல்ல வேலை கூப்பிட்டு வந்தீங்க, சீக்கிரமாக குணமாயிடுவார் அப்படி சொன்ன உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு என்ன அடித்தளம், அந்த நம்பிக்கை எது ஆணிவேர் பார்த்தாக்கா நமது ஏக்கம். என்ன ஏக்கம், இந்த நபர் இந்த மனிதர் அதாவது ஒரு உறவினரோ குடும்ப உறுப்பினரோ அல்லது நண்பரோ யாரோ ஒருத்தர் அவர் பிழைத்து விட்டால் நமக்கு நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு ஏக்கம். அப்போ நம்பிக்கை என்பது ஏக்கத்தினுடைய பிரதிபலிப்பு தான். பிழைத்து விட்டால் என்ன செய்வோம், நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், அந்த டாக்டரை போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம், ஒரு பாராட்டு சொல்லுவோம், இல்லை ஒரு வெகுமதி கொடுத்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் அது அவரை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த சிறந்த மருத்துவர் தான், அவர் எல்லா ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணார், இருந்தாலும் நோயாளி இறந்து விட்டார் வைப்போம், அந்த நோயாளி இறந்து விட்டார் என்ன பண்ணுவோம், உடனே அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு தவறான முடிவு எடுப்போம். அப்போ ட்ரீட்மெண்ட் சரியில்லை என்று முன்பே தெரிந்திருந்தால் அப்போ நம்ம வேற எங்கே கூட்டு போயிருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆக நம்ம என்ன பண்ணுறோம், நடப்பது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அனெக்டோட் சேர்க்குறோம், என்னென்ட்டு அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்ன, நோயாளி பிழைத்து விட்டால் அதிர்ஷ்டம், நோயாளி இறந்து விட்டால் துரதிர்ஷ்டம், இது யாரோ கண் பட்டு விட்டது, திருஷ்டி பட்டு விட்டது, அதனால தான் நம்ம இறந்து விட்டால், இப்படி தேவையில்லாததை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பகவான் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். இந்த மகாபாரதத்தில் இரண்டு அணி, ஒன்று வந்து கௌரவர் அணி, இன்னொரு வந்து பாண்டவர் அணி. ஏன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பாண்டவர் அணிக்கு சப்போர்ட்டாக இருந்து அதே சமயத்தில் அந்த அணிக்கு அவர் தேரோட்டியாக ஏன் போக வேண்டும் என்று அடிப்படையில் பார்த்தால், எங்கே தர்ம வழியை நடத்துகிறார்களோ தர்ம வழியில் செல்கிறார்களோ அங்கே பகவான் இருப்பார். அப்ப பாண்டவர்கள் தர்ம வழியில் இருந்ததால் அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். ஆனால் துரியனுடைய அணி அதர்மத்தில் இருந்தது, அதை அவர் தட்டி கேட்டார், அவர்கள் உணர வைத்தார். ஆனால் அவர்கள் உணர்ந்தாலும் அவர்கள் அதை மறுத்துவிட்டு பகவானை ஏளனமாக பார்த்தார்கள். அதனால் அந்த வினைதான் அவர்கள் அழிந்தது. ஆகவே எங்கே தர்மம் இருக்கிறதோ நிச்சயமாக அந்த அணியில் பகவான் இருந்தது, அவருடைய கருணை அவருடைய கிருபை நிச்சயமாக அவர் தருவார். அந்த தர்ம வழியில் செல்வதை பார்க்கும் பொழுது இது இவனால் இப்படி முடிய வேண்டும் என்று பகவானே தீர்மானித்து விடுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம், இது நான் செய்தேன், எனது செயல், எனது முயற்சி, நான் தான் கர்த்தா என்று தேவையில்லாமல் அகங்காரம் ஏற்பட்டு நாம் நம்மையே அழித்து விடுகிறோம் என்று அந்த பெண்மணி சொன்னார். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.